ஹலோ வியூயர்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து நம்ம குழந்தைகள் விளையாடுற பொம்மைகளை வந்து நம்ம வந்து இங்கே வந்து செய்ய போகிறாங்க. அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, பிளாஸ்டிக்கில் வந்து என்னென்ன செஞ்சிட்ருக்காங்கன்றதை பார்க்குறோம். ஒரு சப்போஸ் நீங்கள் ஒரு திங்க எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த குக்கர் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டீங்க, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பொருட்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த அதோடய திங்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க பண்ணுறாங்கன்றது ஒரே இடத்துல மட்டும் எல்லாத்தையும் பண்ணிட மாட்டாங்க. நிறையா விஷயங்கள் நிறையா இடத்துல வந்து பண்ணி வருது. இப்போ இங்கே வந்து எடுத்துருக்கவங்க வந்து ஜாப் ஒர்க் எடுத்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன ஜாப் ஒர்க்கு எப்படி பண்ணுறாங்க, இந்த திங்ஸில் எப்படி செய்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எப்படி பண்ணிகிட்ருக்காங்கன்றது நான் உங்களுக்கு வந்து கண்ணுக்கு நேராக வந்து உங்களுக்கு காமிக்கிறோம். நீங்கள் அதை வந்து பார்த்துக்குவாங்க. வாங்க உள்ளே போகலாம். அது ஹாட் பேக், ஹாட் பேக்குன்ற அதோட மூடியை வந்து செய்கிறாங்க. அதை எப்படி செய்கிறாங்கன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸ் வந்து பல்க்காக வந்து ஜாப் ஆர்டர் எடுக்கிறதுனால பல்க்காக ஒருத்தங்கள்கிட்ட வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு அந்த பிபி அண்ட் சம்திங் பிபி பிளாஸ்டிக் எல்டி பிளாஸ்டிக் அந்த மாதிரி இருக்குது. அந்த பிளாஸ்டிக்ஸை வந்து ரா மெட்டீரியல்ஸை அவங்களுக்கு வாங்கிடுவாங்க, கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அவங்களுக்கு வந்து அந்த போல்டு வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இவங்களுக்கு வந்து ஜாப் ஆர்டர் மாதிரி இவங்க எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ரா மெட்டீரியல் எடுத்து அந்த இதில் வந்து ஜங்க் பண்ணுவாங்க. அந்த ஜங்க் பண்ணி அதை கம்ப்ரெஸ் பண்ணி அந்த ஹீட்டரில் வந்து அது வந்து போய் ஃபுல்லாக இதாகிடும், கவர் ஆகி அதை வந்து மோல்டுக்குள்ளே போய் உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல் வந்து வந்துடும். குழந்தைகள் விளையாடுற உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ், இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி பண்ணுறாங்க பாரு. இது வந்து ஒரு மோல்டிங்கில் போட்டு அதை வந்து அதே ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி அவங்க வந்து ஜாப் ஒர்க் வாங்கி இந்த சிலிண்டர் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டவ் இதெல்லாம் வந்து காலி ஆகிடுச்சு, உங்களுக்கு வந்து ஏற்கனவே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, ப்ளேஸ் பண்ணுறாங்க, ஆர்டர் முடிச்சு அவங்க கொடுத்துறாங்க. அங்கேயும் ஒன்று இருக்குது மெட்டீரியல்ஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ஸ்டவ் தான், ஸ்டவ் மெட்டீரியல். இங்கே வந்து மூணு மெஷின்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் இது வந்து ஒரு ஜாப் ஆர்டர் மாதிரி எடுத்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது வந்து மக்கு, குழந்தைகள் விளையாடுற மக்கு. இது நீங்கள் வந்து சிலிண்ட்ரு. இது வந்து ஹாட் பேக். இந்த ஹாட் பேக் வந்து எப்படின்னா வந்து கீழ் பாட்டம் போர்ஷன் இது, மேல் போர்ஷன் இது, இதுக்கு நடுவில் வந்து சில்வர் இது வந்து அது தனி ஜாப் ஆர்டர் கொடுத்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணி அவங்க வந்து பண்ணுவாங்க, ஜாப் ஆர்டர் கொடுத்து பண்ணுவாங்க அது. ஓகேங்களா? வேறு இங்கே வந்து அந்த கம்பெனிக்கு எப்படின்னா வந்து கரண்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மோட்டரோட இது வந்து 3 HP, 3 HP ப்ளஸ் அந்த ஹீட்டர் சேர்த்து 4 HP மோட்டார் அவங்களுக்கு வந்து இது பண்ணும், ப்ளேஸ் பண்ணும். நம்ம பார்க்குறது அந்த குழந்தைகள் விளையாட்டு பொருள்னு பார்க்குறோம், ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ மோல்டு வச்சு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோல்டு, ஒரு மோல்டோட வேல்யூவே 10-15,000 வருது.